விந்து சக்தியை காப்பவனே தன்னுடைய சித்திகளை காத்து கொள்ளுவான். யார் சொல்றாரு? திருமூலர். திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? காமங்கிற தீய அறிவுங்கிற தண்ணி ஊத்தி அணைச்சா மட்டும்தான் அவன் ஞானியாவே வர முடியும். அகத்தியர், காமத்தை வென்றவன் காலனையும் வெல்வான். அகத்தியர் இன்னும் சொல்றாரு, விந்து சக்தியை காப்பவனே விஞ்ஞானி. எப்படி சொல்றாரு பாருங்க, விந்து சக்தியை யாரு காப்பாத்துறாங்களோ அவன் தான் உண்மையான விஞ்ஞானின்னு சொல்றாரு அகத்தியர். அடுத்து தியாகராஜர் மறுபடியும் சொல்றாரு, உடல் இச்சைகளை வென்றவனே உண்மையான பக்தன். சுய இன்பம்ங்கிறது இந்த வீடியோ பாக்குறதோட நிறுத்தப்பட்டாகும் உங்கள் வாழ்க்கையில. உறுதியா ஆணோ பெண்ணோ, உறுதியாயிக்கோங்க. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். சிலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து இன்னைக்கு பிரம்மச்சரிய பயணத்துல 17வது நாள் வந்துட்டோம். 144 நாட்கள் பிரம்மச்சரிய சேலஞ்சில மன உறுதியோடு மிக மிக உறுதியாக பல சகோதரர்கள் கடந்து வந்துட்டு இருக்கீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கீழே கமெண்ட்ஸ்ல தேதிகள், எவ்வளவு நாள் கடந்துட்டு இருக்கிறோம் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. அனைவருக்கும் நன்றிகள். சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு சகோதரர் இமெயில் அனுப்பியிருந்தாரு, அண்ணா சுய இன்பம் பண்றதுனால வர்ற கேடுகள் என்ன, கைப்பழக்கத்தினால் எந்தெந்த விதத்துல நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படின்னு ஒரு வீடியோல சொல்லுங்கன்ட்டு. நான் ஏற்கனவே சில வீடியோக்கள்ல சொல்லியிருப்பேன், பல வீடியோக்கள்ல சொல்லியிருப்பேன். ஸோ இன்னைக்கு வந்து அதை எல்லாம் ரிமெம்பர் பண்ற மாதிரி சுய இன்பத்தினால் ஆச்சுங்களா, முஷ்டி மைத்துனம்னு சொல்லுவாங்க நம் முன்னோர்கள், அப்புறம் கைப்பழக்கம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்றது மூலமா என்னென்ன கெடுதல்கள் வருது? நீங்க கணவன் மனைவியா இருந்தா, திருமணம் ஆயிருந்தா, நீங்க கல்வியில் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வேலையில இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஆன்மீக பயணத்துல இருக்கீங்க அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில ஆச்சுங்களா எந்தெந்த விதத்துல எல்லாம் இந்த சுய இன்பம் அப்படிங்கிற கொடிய விஷயம் பாதிப்பை உண்டாக்குகிறது அப்படிங்கிறத கிட்டத்தட்ட 100 விஷயங்களுக்கு மேல நான் எடுத்து வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு ஒன்னொன்னா நான் சொல்லிட்டு வரப்போறேன். சகோதரர்கள் புரிஞ்சுக்கோங்க, இதனால் ஏற்படும் கேடுகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஆச்சுங்களா. அப்புறம் நம்முடைய முன்னோர்கள் குருமார்கள் இந்த சுய இன்பம் ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பல்வேறு பொன்மொழிகளை சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ அதை எல்லாமே நம்ம இந்த சைடு எஃபெக்ட்ஸ் பார்த்த பிறகு நம்ம பார்க்கலாம். இப்ப நான் வேக வேகமா, முதல்ல திருமணம் ஆயிடுச்சு, திருமணம் ஆன பிறகு சுய இன்பத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் கணவனோ மனைவியோ எந்த விதத்தில் அவர்கள் குடும்பத்தை பாதிக்கிறது அப்படிங்கிறத இப்ப நான் படிச்சுட்டு வரேங்க. திருமண உறவுல வந்து ஆரோக்கியம் போயிடும் ஆச்சுங்களா. ஒரு பாண்டிங் சொல்லுவாங்க இல்லைங்களா, கணவன் மனைவி, கணவன் இருக்காரு மனைவி இருக்காங்க, கணவனுக்கு தெரியாம மனைவியோ, மனைவிக்கு தெரியாம கணவனோ மொபைல் போனை நோண்டி பிரிதொரு ஆடவனையோ பிரிதொரு பெண்ணையோ பார்த்து சுய இன்பத்துல இறங்கும் போது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஒரு இன்பமான கனெக்ஷன் வந்து கட்டாகிறதுக்கு ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா. அடுத்தது குடும்பத்துக்குள்ள ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பாண்டிங் போயிடுறதுனால சண்டைகள் வர ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா. இப்ப வராம இருக்கலாம், இல்ல வந்திருக்கலாம், நீ என்னவோ பண்ணிக்கோ என்னை ஆள விட்டு அப்படிங்கிற மாதிரி இப்ப ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் நாளாக நாளாக என்ன ஆகும்னா சண்டைகள் ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா. அடுத்தது அவங்களுக்குள்ள மட்டும் இல்லாம உறவுகளுக்குள்ளயுமே பாண்டிங் குறையறக்கு ஆரம்பிச்சிரும். அடுத்தது வந்து கணவன் மனைவி மேல இருக்கிற அன்பு குறையறக்கு ஆரம்பிச்சிரும் ஆச்சுங்களா. நீ என்னவோ பண்ணு, உன் மேல எனக்கு அக்கறையே இல்லை, நீ பணம் கொண்டு வரையா எனக்கு வேலை முடிஞ்சது. இந்த மாதிரி ஒரு பொறுப்பு இல்லாம, ஒரு அக்கறை இல்லாம, அன்புங்கிற அந்த விஷயமே இல்லாத நிலைக்கு கொண்டு வந்து விட்டுரும் ஆச்சுங்களா. அடுத்தது திருமண வாழ்வில் மனதளவுல பாத்தீங்கன்னா ஒரு 6 ரூம் சுத்தமா போயிரும் ஆச்சுங்களா. மேரேஜ் லைஃப்ல ஒரு ஒரு 6 ரூம் இருக்கும் இல்லைங்களா, அந்த 6 ரூம் சுத்தமா இருக்காது. நாளாக நாளாக இது என்ன வாழ்க்கை, இது என்ன இது, அந்த மாதிரி ஒரு பாண்டிங் இல்லாம அந்த வாழ்க்கை மேலேயே ஒரு வெறுப்பு அதிகரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிரும். அடுத்தது நம்பிக்கை போயிரும், வாழ்க்கையில நம்பிக்கை குறைஞ்சிட்டே வரும். ஏன்னா திருமணம் அப்படிங்கிறதே வந்து ஒரு அக்ரிமெண்ட், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு வாழணும்னு போடுற அக்ரிமெண்ட். இதுல ஒருவர் ரெண்டு பேர் ஒருவரோ இல்லை இருவரோ மாறி மாறி சுய இன்பத்துக்குள்ள போயிட்டா அந்த அந்த திருமண உறவுல சுத்தமாவே நம்பிக்கை போக ஆரம்பிச்சிடும். அடுத்தது வந்து குழந்தைகளுக்கு, குழந்தைகள் மீது அவங்க மேல நம்முடைய கண்ட்ரோலு குறைய ஆரம்பிச்சிரும். அவங்களுக்கு தேவையானதை ப்ரொவைட் பண்ற சக்தி நம்ம கிட்ட குறைய ஆரம்பிச்சிரும் ஆச்சுங்களா. அடுத்தது உறவுகளுக்குள்ள
ரிலேஷன்ஷிப்க்குள்ள சொந்த பந்தங்களுக்குள்ள ஒரு ஒரு இனிமை இருக்கும் இல்லைங்களா, அது போயிடும், அவமானங்கள் வர ஆரம்பிச்சிடும். திருமண உறவுங்கிறது அது ஒரு நேரம் தெய்வீக உறவுன்னு சொல்லுவாங்க. அதுல இருக்கிற திருமணம்ங்கிறது எதுக்கு பண்றாங்க, ஆற்றல் விரயத்தை ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி விளையாடுங்கன்னு சொல்லியாச்சு. அதை விட்டுட்டு அதை மீறி சுய இன்பத்துக்குள்ள போனா அது குடும்ப உறவை பாதிக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுக்குள்ள இருக்கிற உறவை பாதிக்கிறது மட்டும் இல்லாம குழந்தைகள் மேல நம்ம குழந்தைகள் மேல வைக்கிற ஆளுமை குறைய ஆரம்பிச்சிடும், அவங்களுக்கு நம்ம மேல பிரியம் குறைய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில கிரிப்பு சுத்தமா போயிடும். அடுத்தது வந்து மன அழுத்தம், ப்ரெஷர், செல்ஃப் ப்ரெஷர் அதிகமாயிரும். கணவன் மீது இருக்கும் கட்டுப்பாடு மனைவிக்கும், மனைவி மீது இருக்கும் கட்டுப்பாடு அன்பு இதெல்லாமே குறைஞ்சு போக ஆரம்பிச்சிடும். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரம்மச்சரிய ஒழுக்கத்துல நிலைச்சிட்டு இருக்கிறவங்க ஒரு பக்கம், ஆற்றல் விரயம் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஒரு பக்கம்னு இருந்தா என்ன ஆகும்னா, நமக்கு வந்து அங்க ஒரு லைன் அப் சுத்தமா போயிடும். நார்மலா பாத்தீங்கன்னா பெண்கள் 30 நாள் பிரம்மச்சரியத்துல இருந்துருவாங்க, அவங்களுக்கு வந்து மாதவிடாய் காலத்துலதான் ஆற்றல் போகும். மற்ற நேரங்கள்ல அவங்க பெரும்பாலும் சுய இன்பத்துல சிக்கிறது ரொம்ப கம்மி பெண்கள். ஆனா ஆண்கள் வந்து விரைவில் சிக்கி சிக்கி ஆற்றல் விரயம் பண்ணிட்டே இருந்தா என்ன ஆகும்னா, பெண்களிடம் இருந்து மரியாதை குறைஞ்சிடும். ஆண்களுக்கு கணவனுக்கு ரெஸ்பெக்ட் போயிடும். ரெஸ்பெக்ட் கணவனுக்கு மட்டும் போறது இல்லாம எல்லோரும் குழந்தைகளுக்கும் மேல நம்ம மேல ரெஸ்பெக்ட் போயிடும். உறவுகள்ல இருந்து சுத்தி இருக்கிறவங்கள இருந்து எல்லா விதத்திலயும் ரெஸ்பெக்ட் போயிடும். இந்த சுய இன்பம்ங்கிற விஷயம் திருமணமானவர்கள் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா மிக கொடிய அளவுல உறவுகளை பாதிக்கும். நம்ம ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாத மனிதரா மாறிடுவோம். உஷாரா இருந்துக்கோங்க ஆச்சுங்களா. இன்னும் நிறைய இருக்கு, நம்ம அடுத்தடுத்த டாபிக்ஸ் எல்லாம் பார்ப்போம். திருமண உறவுல உங்களுக்கு சுய இன்பத்தினால ஏதேனும் பாதிப்புகள் வந்திருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. அது சம்பந்தமா ஏதனாச்சும் கேள்விகள் இருந்தா எனக்கு பர்சனலா கேட்கணும்னாலும் மெயில் அனுப்புங்க. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஒர்க்கு, பிஸ்னஸ்ல சுய இன்பம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மனிதனுக்கு தொழில் ரீதியாகவும் வேலை வாய்ப்பு ரீதியாகவும் எந்த விதத்துல எல்லாம் சுய இன்பம் பண்றதுனால பாதிப்பு வருது அப்படின்னா, வேலை செய்யறதுக்கான ஆர்வமே குறைஞ்சிரும். பசங்க பலரும் மாதிரி பாருங்க, காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போற இன்ட்ரெஸ்டே போயிடும். வேலைக்கு போனாலும் மனசு ஒத்து வராது, அத அந்த சூழ்நிலையை மேனேஜ் பண்ற சக்தி இருக்காது ஆச்சுங்களா. ஒரு இடத்துல போய் அவமானப்பட்டுட்டு அதுல செட் ஆகாம அந்த அளவுக்கான வலிமை, ஏன்னா ஒரு மனுஷன் வேலைக்கு போறான்னா ஒரு பள்ளிக்கூடத்துல இருக்கிற வரைக்கும் என்ன ஆகுனா, அவங்க அவங்க வயசுக்கு ஈக்குவலா இருக்கிறவங்க கூட தான் காம்படிஷன் இருக்கும். வேலைக்குன்னு போயிட்டா பாத்தீங்கன்னா தன்னுடைய வயசு 20 இருக்கும், போட்டி போடுறவர்களோட வயசு 60 இருக்கும், காம்படிஷன் பண்ணணும். தொழிலும் அப்படிதான். நம்ம இப்பதான் 6 ஆயிருக்கும் தொழில் புதுசா தொடங்குவோம், ஸ்டார்ட் அப்னு தொடங்குவோம். ஆனா பல தலைமுறையா தொழில் பண்ணி 4-5 தலைக்கட்டா தொழில் பண்ணி தொழில் ஸ்டெபிளைஸ் பண்ணி வச்சிருக்கிறவங்க கூட ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு போய் போட்டி ஓடணும், கடல்ல சிக்கி சீரழிஞ்சிடணும். அப்போ இது பாத்தீங்கன்னா இது ஏன் ஏற்படுதுன்னா, இந்த சுய இன்பத்துக்குள்ள இருந்துட்டு இது போல புதிதாக நம்ம வேலைக்கு போறது, தொழில் தொடங்குறது, இந்த மாதிரி எல்லாம் இறங்கும் போது பெருசா இறங்காட்டியுமே அதுக்குள்ள போய் எட்டி பார்த்தாலே ஐயோ அப்படின்ட்டு அந்த அதை அவங்க ரொம்ப பெருசா நினைச்சு உள்ள போறதுக்கான ஆர்வமே இருக்காது. சமாளிக்க முடியாது, வெளி உலகத்தை மெயினா சமாளிக்கவே முடியாது. அந்த வெளி உலகம், வேலை வாய்ப்பு, தொழில், பணம் சம்பாதிக்கிறதுங்கிற விஷயத்துக்கு உள்ள போறக்கே ஆர்வம் போயிடும். ஏன்னா தோல்வி கிடைச்சிட்டே இருந்தா எப்படி? அதே மாதிரியே வேலைக்கு போறோம்னா ஜாப்ல இருந்தா அந்த ஜாப் நிரந்தரமா இருக்காது சுய இன்பம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆச்சுங்களா. ஜாப் வேலைக்கு போனா ஒரு ஸ்டெபிளைஸா அதை ஹேண்டில் பண்ண முடியாது, அது வந்து திரும்ப திரும்ப வேலை மாறி 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 போற சூழ்நிலை வரும். முக்கியமா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு நிலையற்ற தன்மை, அங்க இருக்கிற சூழல்களை சமாளிக்கிறதுக்கோ புரிஞ்சு கொள்றதுக்கோ இருக்கிற பக்குவம் குறைய ஆரம்பிச்சிடும். சுய இன்பம் பண்ணிட்டு இருந்தால் வேலையில் இருப்பவர்களுக்கு வேலையில நிலைத்தன்மை வந்து குறையும். அடுத்தது இப்போ தொழில் பண்றோம் அப்படின்னா, ஒரு பிசினஸ் இருக்கு, ஓரளவுக்கு ரன் ஆயிட்டு இருக்கு, அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஆர்வமே வராது ஆச்சுங்களா. ஒரு தொழில் பண்றோம், நான் வந்து இது எங்க அப்பா வச்சு கொடுத்தாரு, இந்த தொழில் நான் நடத்திட்டு இருக்கிறேன், சுய இன்பம் தானே பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்றாலும் அதுல இருந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான ஆர்வமே இருக்காது ஆச்சுங்களா. சோம்பேறித்தனம் வந்துடும், முடியாது. ஏன்னா எனர்ஜி இருந்தா தானே, எனர்ஜி போயிருதில்ல, உயிரணுக்களை விரயம் பண்ணிட்டு இருந்தா அங்க எனர்ஜி போயிடும். அப்போ தொழில்ல செயல் திறனே இல்லாம குறையறக்க ஆரம்பிச்சிரும். அடுத்தது ஒரு ஒரு வேலையில் இருக்கிறோம் அப்படின்னா ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். சுய இன்பம் பண்ணிட்டு இதுலயே சாட்டிஸ்ஃபைடாகி சுத்திட்டு இருக்கும்போது
அதுல நம்ம கூட இருக்கிறவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதேனும் ஒரு விதத்துல ஆற்றல் சேமிச்சு கடுமையா உழைச்சு அது ஒரு வேற விதத்துல மன அளவிலும் ஊக்கம் அடைஞ்சு தனக்குள்ள உயிராற்றலை காப்பாத்திட்டு இருக்கும் போது வான்காந்த ஆற்றல் மூலமாக பிரபஞ்சமும் சப்போர்ட் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் கூட்டிட்டு போகும் பிரம்மச்சரிய ஒழுக்கத்துல இருந்தா. இதை சுயன்பம் பண்ணிட்டு இருந்தா தானே முக்கி முக்கி போனால மன சோர்வாகும் இன்சல்ட் ஆகும் கஷ்டம். ஏன்னா உள்ளுக்குள்ள ஒண்ணு இல்லை, உள்ளுக்குள்ள சரக்கு இல்லை. அப்ப என்ன பண்ண முடியும்னா அதுல ப்ரொமோஷன் ஆகாது. இதே நம்ம ஆரம்பிச்சிருப்ப வயசுல ஒரு 25 வயசுல தான் வேலைக்கு வந்திருப்போம், அதே வயசுலதான் இன்னொருத்தனும் வந்திருப்பான். ஆனா அவன் பார்த்தா அடுத்து அடுத்து அடுத்துன்னு போய் சொந்த தொழில் பண்ணிட்டு நம்மள மாதிரியே 100 பேர் வச்சு வேலை வாங்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம 50-60 வயசுக்கு மேல ஆயிருக்கும், அடுத்த ஸ்டேஜுக்கே முக்க முடியாது, அதுலயே வளர்ந்துட்டு இருப்போம். புதுசா முயற்சியும் பண்ண மாட்டோம், முயற்சி பண்றதுக்கும் பயமா இருக்கும், இது இந்த இதுலயே போயிட்டு இருக்கும். அப்போ நம்ம நம்மளுடைய அடுத்த கட்ட ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு இந்த சுய இன்பம்ங்கிறது நம்மள முன்னேற விடாம இழுத்து புடிச்சுக்கும். அடுத்தது ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டே இருக்கும். சுய இன்பம் பண்ணிட்டு இருந்தா உடம்புல ஹெல்த் இஷ்யூஸுக்கு பஞ்சமே இருக்காது, வந்துட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சிக்னஸ் வந்து 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 நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு தடையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அடுத்தது டிராவலிங் பண்ணும்போது முடியாது, நிறைய டிராவல் பண்ணும்போது விரைவில் டயர்ட் ஆயிருவோம். இப்ப நம்ம சகோதரர்லாம் சொல்லுவாங்க, ஈவன் நம்முடைய சகோதரர் இஸ்லாமிய சகோதரர் சென்னையில இருந்து வந்தாரு, அவரு பேர் எனக்கு சரியா மறந்துருச்சு. அவரு பாத்தீங்கன்னா நம்ம இங்க தவலிங்கேஸ்வரர் தரிசிக்கிறதுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டருக்கு முன்னாடி பஸ்ல இறங்கி அங்கிருந்து நடந்தே வந்துட்டார் 15 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம். அவரு சென்னையில இருந்து வந்து வயது 50 வயது பிரம்மசரியத்தில் நிலைச்சிருக்காரு. அப்போ அந்த மாதிரி அந்த எனர்ஜி அந்த ஊக்கம் நான் போயிருவேன் அப்படிங்கிற அந்த கான்பிடன்ட். இதே இன்னொரு சகோதரர் ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி இறங்கிடுறார், இறங்கி அவருனால வரவே முடியல, மணிக்கணக்கில் உழப்பு உழப்பு உழப்புன்னு உழப்பி முடியாம அப்புறம் இங்கிருந்து ஆள் அனுப்பி அவரு வண்டியில் ஏற்றி கூட்டிட்டு வந்து அவரு சில நாள் கூட பிரம்மச்சரியத்தில் நிக்க முடியல. உடல் அளவுலேயே அவருக்கு பாதிப்பு, தூங்கும் போதே ஆற்றல் விரயம் பயங்கரமா போயிட்டு இருக்குது, அந்த அளவுக்கு விரயம் பண்ணின பழக்கத்தினால. அப்போ யோசிச்சு பாருங்க, 50 வயசுல இருக்கிறவரு 15-20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து நடந்தே வந்து சேர்ந்துடுறாரு. இதே 20-22 வயசு பையன் இங்கிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் கூட நடந்து வர தெரியாம திக்கு திணறி சீரழிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க, வித்தியாசம் பாருங்க. சோ என்ன ஆகும்னா ஒரு டிராவலிங் பண்றதுக்கு கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும், முடியாது. அடுத்தது வேலையில எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு தெரியாது, பேன் நின்றுட்டு இருப்பாங்க. ஆச்சுங்களா, ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றதுக்கான சக்தி இருக்காது, சுத்தி இருக்கிறவங்களாம் டக் டக் டக்குன்னு சால்வ் பண்ணுவாங்க, ஆனா இவங்கனால முடியாது. சுய இன்பம் பண்ணிட்டு இருக்கிறவங்கனால மைண்ட் பிளாக் ஆயிரும், வாங்கலைங்களா மைண்ட் பிளாக் ஆகி போயிடும், அந்த மாதிரி ஆயிரும். அடுத்தது ரிலேஷன்ஷிப், வேலைகள்ல தொழில் முறை உறவுகளில் ரிலேஷன்ஷிப்ல ஃபுல்லஸ்டா இருக்காது, கனெக்டிவிட்டி இருக்காது, மனதளவுல கனெக்டிவிட்டி இருக்காது. ஆச்சுங்களா, அடுத்ததாக ஒர்க் டிலே போயிட்டே இருக்கு. நமக்கு ஒரு டாஸ்க் வரும், அது செய்ய முடியாது, அப்ப அது லேட் ஆகும், திட்டு வாங்குவோம். இதே போய் இது வந்து நார்மலைஸ் ஆகி போயிடும். வேலைகள்ல பல்வேறு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும் இந்த சுய இன்பம்ங்கிற ஒரு அரக்கனிடம் சிக்கி கொண்டால். அடுத்ததாக கல்விக்கு வருவோம். நிறைய பசங்க எஜுகேஷன்ல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பிரம்மச்சரியத்துல கல்வி படிக்கிறதுக்கு போகும்போது அது மெயின் என்னன்னா பதிவு. இப்ப இருக்கிற எஜுகேஷன் என்ன, மைண்டு மனசுல பதிவு வைக்கிறது. ஒரு தடவை படிச்சா அது பதியணும், இல்ல 2-3 தடவை படிச்சாலாச்சும் பதியணும், அதுவுமே பதியாது. 20 தடவை படிச்சாலும் பதியாது, எக்ஸாம் ஹால்ல போய் கொண்டுட்டு ஞாபகம் வராது. அப்போ இது ஏன்னா ஆற்றல் விரயம் சுய இன்பத்துல போகும்போது நம்முடைய அனைத்து ஆற்றல்களும் இன்க்ளூடும் எண்ணங்களோடு எல்லாமே சேர்ந்து போயறதுனால ஞாபகம் மறதி அபரிமிதமா வரும். அடுத்தது கல்வியில எஜுகேஷன்ல மனோபலம்ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும், மன உறுதிம்பாங்க இல்லைங்களா அது இருக்காது, குறைவாயிட்டே வரும். அடுத்தது படிப்புல கவனம் சுத்தமா குறைஞ்சிரும், படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்டே வராது. பதிஞ்சா தானே, பதிஞ்சாவில் ஒரு 4 மார்க் வந்தா தானே அதை பார்த்துட்டு இன்னொரு தடவை 1-2 மார்க் சேர்த்து வாங்கலான்னு, அதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிட்டு வரும். அடுத்தது இமேஜினேஷன் பவர், கற்பனை திறன் குறையும். ஆச்சுங்களா, சுய இன்பம் பண்ணிட்டு இருந்தா அவங்களோட எண்ணம் பூரா இந்த உடம்புக்குள்ள அந்த இன்பத்தை நோக்கி தான் இருக்குமே ஒழிய ஒரு ஒரு புதுசா ஒரு கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போக முடியாது. அடுத்தது எக்ஸாம் டைம்ல பயங்கர பயம் பதட்டம் படவடப்பு அதிகமாயிரும், வீக்னஸ் வந்துடும். ஒரு எப்படி ஒரு வண்டி ஃபர்ஸ்ட் கீர் செகண்ட் கீர்ல அப்படியே வேகமா போனா திக்கு திக்கு திக்குன்னு ஆட ஆரம்பிச்சிடும். ஒரு 4th கீர்ல போனாதானே ஸ்மூத்தா போகும் வண்டி, ஃபர்ஸ்ட் கீர் செகண்ட் கீர்ல அது அழுத்தத்துல எல்லாம் போகும், அந்த மாதிரி பயங்கர அழுத்தத்துலதான் எக்ஸாமே ஃபேஸ் பண்ற மாதிரி வரும். அடுத்தது
கல்வியில வந்து சூஸ் பண்றதுல தெளிவு வராது. ஆச்சுங்களா, யாரோ ஒன்று எடுத்தாங்க, நான் ஒன்னு எடுத்தேன், ஏன்னா அவங்கவுங்க சுயத்துல நிக்க முடியாதனால நண்பர்களை பார்த்து பார்த்து நான் அந்த கல்வி தேர்ந்தெடுத்தேன், அந்த நண்பன் அது எடுத்தான், நான் போனேன். தனக்குள்ள சுயமா ஒரு உறுதியா ஒரு முடிவெடுக்கிற சக்தி இருக்காது. அடுத்தது சீக்கிரமா கிவ் அப் பண்ணிடுவாங்க, ஃபெயில் ஆயிடுச்சு ஆனா ஆகட்டும், சே போயிடுச்சு, என்னால முடியாது, என்னால அவ்வளவுதான், நான் இது படிப்புக்கே வந்திருக்க கூடாது. ஏன்னா அவங்க உள்ளுக்குள்ள ஒண்ணு சரக்கு போற குறைஞ்சிட்டே போகுது, குறைஞ்சிட்டே போனா அது எஜுகேஷன்ல பின்வாங்கறக்கு ஆரம்பிச்சிருவோம். அடுத்தது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க்ங்கிற அந்த அந்த ஸ்டேஜ் வருது இல்லைங்களா, அதை பத்தி நினைக்கிறதுக்கே பிடிக்காது. ஆச்சுங்களா, தான் ஒரு ஒரு முன்னாடி ஸ்டேஜ்ல வாங்கிடுவோம்னு நினைச்சாதானே அதுக்கான முயற்சி பண்ணல, அதுக்கான நினைக்கிறதுக்கான கான்பிடென்ட் கூட வராது. ஏன்னா இந்த சுய இன்பம் பண்ணிட்டு இருந்தா அந்த அளவுல வந்து வீக்னஸ் வர ஆரம்பிச்சிடும். அடுத்தது குறைந்த அளவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்வம், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அடுத்தது வந்து எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் பிரம்மச்சரிய பயணத்துல நிலைச்சா மட்டும்தான் ஒரு வலிமையான ஒரு வித்தையை நீங்க கை கொள்ள முடியும். ஏன்னா அந்த காலத்துல வாழ்க்கையில பல்வேறு காலகட்டங்கள்ல இருக்கிற வாழ்க்கை முறைய முன்னோர்கள் பெருசா ஒன்றும் சொல்லல, ஆனா கல்வி காலங்கள் மட்டுமே முக்கியமாக பிரம்மச்சரிய காலகட்டம்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டங்கள்ல மிக 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 உறுதியாக பிரம்மச்சரியத்துல நிலைச்சிட்டு வந்தா மட்டும்தான் வாழ்க்கையில ஓரளவாயினும் நீங்க சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். இப்ப இருக்கிற எஜுகேஷனை படித்துக்கொண்டு அது என்னைக்கும் மறந்துடாதீங்க. இது வந்து உடல் வளர்ச்சிக்கான முக்கியமான காலம், 25 வயசு வரைக்கும் உடம்பு வளர்ந்துட்டு இருக்கும். இந்த டைம்ல சுய இன்பம் அப்படிங்கிறது உடல் வளர்ச்சியை அபரிமிதமா டவுன் பண்ணி விட்டுரும், உடல் வளர்ச்சிங்கிறதே ரொம்ப குறைவா இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பாகங்கள் வளரணுமோ அந்த வளர்ச்சிங்கிறது ரொம்ப கம்மியா போயிடும், இயல்பா இருக்கிறத விட குறைவா இருக்கும். அடுத்தது பல்வேறு வகையான தடங்கல்கள் வந்துட்டே இருக்கும், நம்ம ஒண்ணு நினைப்போம் ஒண்ணு நடக்கும், அந்த 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 ரேக்கிங் பண்றது, மனசு சீக்கிரம் உடஞ்சு போயிடுறது, பலவீனமான மனசோட மாறிடுறது, இது போல பல்வேறு குழப்பங்கள் எஜுகேஷன் டைம்ல சுய இன்பத்துல சிக்கி இருந்தா மாறிவிடும், மாட்டிக்குவோம் அப்படின்ட்டு உறுதியா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நார்மலா, சரி இதெல்லாம் வந்து சரி மூணு கேட்டகரியே வச்சிருந்தோம், நார்மலா வந்து எந்தெந்த விதத்துல சுய இன்பம் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நான் ஒன்னொன்னா பார்த்துட்டு வரலாங்க. ஸ்பிரிச்சுவலி இறைவனோடு நமக்குள்ளாக கனெக்டிவிட்டி ஆகிறது தடையாக ஆரம்பிக்கும் சுய இன்பம் பண்றதுனால, ஆன்மீக கனெக்டிவிட்டி கனெக்டிவிட்டி குறைஞ்சு தடையாகிவிடும். ஆச்சுங்களா, அப்போ ஆன்மீகத்துல ஒரு கனெக்டிவிட்டி தடை ஆகுது அப்படின்னா நம்ம என்ன நினைச்சாலும் அது நடக்காது, நம்ம நினைக்கிறதுக்கும் அங்க நடக்கிறதுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அடுத்தது ஒரு 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 தெளிவான சிந்தனை அப்படிங்கிறது இருக்காது. ஆச்சுங்களா, மனசுல ஒரு அமைதியா ஒரு 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 ப்ராப்ளம் வருது, ஒன்னு சால்வ் பண்றது, ஒரு ஞானம் சொல்றாங்க இல்லைங்களா. இப்ப திருமூலர் ஒரு பாடல் இருக்கு, எடுத்து படிக்கிறோம், புரியாது. இதே ஒரு பிரம்மசரி நாட்கள் அதிகமாயிட்டே போக போக சுய இன்பம் பண்ணாம இருக்கும்போது சித்தர் பாடல்கள் கேட்ட தெளிவா புரியும். நீங்க எவ்வளவு நாள் பிரம்மசரியத்தில் இருக்கிறீங்களோ அவ்வளவு நாளுக்கான புரிதல் உங்களுக்கு வரும், எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்களா. ஆன்மீகத்தின் ஞானம் அப்படிங்கிறது, மெய் ஞானம் அப்படிங்கிறது சுய இன்பம் பண்ணிட்டு இருந்தோம்னா புரியாது, எல்கேஜி ஸ்டூடெண்டாகவே இருக்கிற மாதிரி ஆயிரும். அவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க, அங்க ஏதோ கிரிக்கெட் ஓடுது, நாய்க்கு தெரியுமா, கழுதைக்கு தெரியுமா, கற்பூர வாசனைங்கிற மாதிரி. நமக்கு பிரம்மசரி நாட்கள் இல்லாமல் இருந்தால் நான் என்ன பேசுறதுன்னு புரியாது, சித்தர்கள் பாடினதும் புரியாது, யார் என்ன சொன்னாலும் புரியாது. அடுத்தது ஆன்மீக ஒளி மங்குதல். ஆச்சுங்களா, உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு ஒரு தேஜஸ்ன்னு சொல்லலாம், உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தா அதுக்கான சொல்யூஷன்ஸ் இறைவன் கிட்ட நீங்க அர்ப்பணிச்சுட்டு நீங்க பாட்டுக்கு செஞ்சுட்டு இருப்பீங்க, அதெல்லாம் இருக்காது. ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள மாட்டி இந்த உடம்பு தான் நம்ம அப்படின்ட்டு, இந்த உடம்புக்குள்ள இந்த இன்பம் தான் உச்சகட்ட இன்பம்ட்டு ஆற்றல் விரயம் பண்ணிட்டே இருக்கும்போது நம்மை மீறிய ஒரு ஆற்றல் இருக்கு, நம்மை மீறிய ஒரு சக்தி இருக்கு, அது நம்மை வழி நடத்துது, நமக்கு தேவையானது கிடைக்கும் அப்படிங்கிற அந்த அந்த தெளிந்த பார்வையும் அதுக்கான ஒளியும் நமக்கு கிடைக்காம போயிடும், நம்ம ரொம்ப பலவீனமாக மாற ஆரம்பிச்சிருவோம். அடுத்தது இந்த சுய இன்பம் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து நம்ம தவறிடுறதுனால எல்லா விதங்களிலுமேயே அதனுடைய பாதிப்பை உணர ஆரம்பிச்சிருவோம். ஆச்சுங்களா, ஏன்னா நமக்குள்ள எனர்ஜியே இருக்காது, எனர்ஜி இருக்கும் விரயம் பண்ணிட்டு நம்ம நல்லா சாப்பிட்டு பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டு அது ஒரு மாதிரியாக மிருகத்தை போல மாறிடுமே ஒழிய உண்மையிலேயே ஞானத்தோடு கூடிய தெளிவான அந்த ஆற்றல் அப்படிங்கிறது சுத்தமா இல்லாமல் போய்விடும். அடுத்தது
ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது ஆச்சுங்களா. ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ஆக்னேய சக்கரால ஒரு தீட்சை கொடுத்தா அங்க உணர்வு இல்லை, உணர்வு வராது. சுயன்பம் பண்ணிட்டு ஆற்றல் விரியம் பண்ணிட்டு இருக்கும்போது எந்த ஒரு ஆன்மீக உணர்வுமே கிடைக்காது. அப்போ ஒரு மிருகத்து போல வாழ்க்கையிலேயே தான் உள்ள போயிட்டு இருக்கோம். இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு கோயிலுக்கு போறீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல், நம்ம சகோதரர் ஒருத்தர் போட்டிருந்தார், ஆனா நான் எங்க போனாலும் எனக்கு வந்து சிவன் படமாவே தெரிஞ்சது. நானும் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், எங்க போனாலும் எனக்கு குரு வேதாத்ரி மகரிஷியனுடைய படங்கள் காட்டி 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 பல்வேறு சூழ்நிலைகள்லாம் எனக்கு வழிகாட்டின மாதிரி நடந்தது. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ஒரு வகையான இறைவனின் அந்த வழிகாட்டுதல்கள் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் கிடைக்காது. ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் வந்து சுத்தமா இல்லாம போயிடும். அதனால என்ன ஆகும்னா, இப்போ ஒரு உங்களுக்கு எதிர்காலத்தில் இப்ப நம்ம பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கத்தில் இருக்கும்போது நீங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போக வேண்டாம்னு உங்களுக்கு முன்னாடி உணர்த்துதல் வரும், அந்த ஈடிசின்னு என்னன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது போல அந்த உணர்த்துதல்களே சுத்தமா இல்லாம போயிடும். அப்போ எல்லாமே இப்போ ஒரு சுனாமி வருதுன்னா அது சில மிருகங்கள் வந்து முன்னாடியே தப்பிச்சு போயிடுச்சும்பாங்க இல்லைங்களா, அது போல உள்ளார்ந்த உணர்த்துதல்கள் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கிறதே சிவன் தானே, பிரபஞ்சத்தில் இருக்கிறதும் இறைநிலை தானே. அப்போ நமக்கும் அந்த இறைநிலைக்கும் இருக்கிற கனெக்டிவிட்டியை கட் பண்ணிடுற முக்கியமான கொடிய விஷயமா இந்த சுய இன்பம் இருக்கு ஆச்சுங்களா. அடுத்தது ஆன்மீக சக்தி குறைஞ்சிருது இதன் மூலமா. அடுத்தது செக்யூரிட்டி குறைஞ்சிருது இல்லைங்களா. நான் இறைவனுடைய செக்யூரிட்டின்னு சொல்ற மாதிரி நமக்கு அந்த உணர்த்துதல்கள், எது செஞ்சா நல்லது எது செஞ்சா கெட்டது அது போல விஷயங்கள் வந்து தவறான விஷயத்துல போய் சிக்கிடுவோம். அப்போ அது மூலமா சில வருடங்களையே வீணடிச்சிருவோம் ஆற்றல் விரயத்துல. அப்போ பல வருடங்களை வீணாக்கிடுவோம். எத்தனை சகோதரர்கள் 50-60 வயசு ஆகிட்டு கூட அது தவறான முடிவு எடுத்துட்டு வந்து இப்ப யோசிச்சுட்டு இருப்பு, என்ன பயன் இல்லாம போயிடும். ஏன்னா ஞானம் இல்லாம போய் சிக்கிட்டு நீண்ட வயதானதுக்கு அப்புறம் அது ரிக்கவரே ஆக முடியாது. ஏன்னா 5 வளையலின்னா 50 வளையாதுன்னு ஏன் சொன்னாங்கன்னா, ஆரம்பத்திலிருந்தே இந்த பிரம்மச்சரி ஒழுக்கத்துல வரும்போது தான் கடைசியிலையும் அந்த ஞானத்தோடு தெளிவோடு இருக்க முடியும். அடுத்தது குருவின் அருள் குறைதல். நீங்க சுயன்பம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்காக குருமார்கள், நீங்க யார வேணாலும் குருவா நினைச்சிருக்கலாம், அவங்க நினைச்சிட்டு இருக்கிற ஒரே விஷயம் இறைவன் நினைச்சிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா உங்களை வாழ்க வளமுடன் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்காது. ஏன்னா உங்களுக்குள்ள சிவம் இருந்தாதான், உயிரணுக்கள் இருந்தாதான் வான்காந்தத்தின் வழியாக அவங்க கொடுக்குற பிளஸ்ஸிங்க நீங்க உங்களுடைய உயிர் அணுக்கள் மூலமா உள்வாங்கிக் கொள்ள முடியும். அந்த பிளஸ்ஸிங்ஸ் இருக்காது. நம் தாய் தந்தையரின் முன்னோர்களின் பிளஸ்ஸிங்ஸ் நமக்கு கிடைக்காது. நம் முன்னோர்கள் நமக்கு எவ்வளவோ புண்ணியம் பண்ணியிருப்பாங்க, அந்த புண்ணிய பலன்கள் எல்லாம் நம்ம கிட்ட வந்து சேராது. ஏன்னா நம்ம ஆற்றலை விரயம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பயிற்சிகள் செய்ய முடியாது. கண்டினியூவா நீங்க ஒரு பயிற்சியை நான் தொடர்ந்து செய்யணும்னீங்கன்னா அது முடியாம போயிடும் ஆச்சுங்களா. நான் எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், இதெல்லாம் பண்ண முடியாமல் போய்விடும். ஆகவே உஷாராக பிரம்மச்சரிய பயணத்தில் ஒழுக்கமா நிலைச்சிங்கன்னா வாழ்க்கையில பல்வேறு பலன்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆன்மீகம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மனசு மைண்டு அப்படிங்கிற விஷயத்துல எந்த அளவுல ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது. இப்ப வந்து ஸ்பிரிச்சுவலி இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு பார்த்தோம். மைண்டுல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா மனசுல அழுக்குகள் சேர்ந்துடும் ஆச்சுங்களா. சுயன்பம் பண்ணிட்டே இருந்தா மனசளவுல என்ன ஆகும்னா புதுசு புதுசா அழுக்குகளை சேர்த்து சேர்த்து தானே ஆற்றல் விரயம் பண்ண முடியும். நீ உங்களுடைய இனப்பெருக்க உறுப்பு எழுச்சி அடையுதுன்னா சும்மா எழுச்சி அடையாது, உங்களுக்குள்ள நீங்க அதுக்கு தீனி ஓடணுமே. ஒரு ஆபாச விஷயத்தை பார்ப்பீங்க, ஒரு நிர்வாணமான பெண்ணை பார்ப்பீங்க, இந்த மாதிரி ஆபாச விஷயங்கள் இல்ல தவறான கதைகள் ஏதோ ஒரு விஷயங்கள் ஒரு டிவியில ஒரு சினிமால ஒரு ஆபாச படம் அதெல்லாம் பார்த்து அழுக்கு சேர்த்திட்டு தானே நீங்க இந்த சுயன்பம் பண்ண போறோம். மனசுக்குள்ள அழுக்கு சேர்ந்துடும், அபரிமிதமா அழுக்கு சேர்ந்துட்டே வரும். அப்புறம் வந்து தவத்துல உட்கார்றதுக்கான அந்த அமைதி போயிடும். இந்த அழுக்குகள் அதிகமா சேர்றதுனால மனசோட தூய்மை தன்மை சிவ நிலை குறைஞ்சிட்டே வரும். அப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு மனதோட என்ன அலைச்சூழல் அதிகரிச்சிடும். என்ன அலைச்சூழல் அதிகரிச்சிடும், எப்பவுமே பரபர பர பர பரங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை, பிளட் ப்ரெஷர் ஆகிறது, சுகரு, பல்வேறு நோய் நொடிகளுக்கு காரணமா மாறிடும். அடுத்தது இந்த கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிற விஷயமே குறைஞ்சிடும். ஒரே விஷயம், ஒரு விஷயத்துல கவனம் பண்ணி நீங்க ஒரு வேலையை முடிக்கணும்னா அது கவனமே வராது. ஒரு வேலை செய்யலன்னா அந்த வேலையை முடிக்க மாட்டோம், தொடர்ந்து செய்ய மாட்டோம். மனசுல வந்து அந்த கவனிக்கும் சக்தி, மன உறுதிங்கிறது குறையற ஆரம்பிச்சிரும். அப்புறம் மனசுல வர்ற எண்ணங்கள் எல்லாமே நெகட்டிவான எண்ணங்களா வர ஆரம்பிச்சிரும் ஆச்சுங்களா. நெகட்டிவான எண்ணங்களா வர ஆரம்பிச்சிடும், எதுக்கு எடுத்தாலும் பயம், எதுக்கு எடுத்தாலும் கவலை. இந்த எண்ணங்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவான எண்ணங்கள் அதிகமாகி பாசிட்டிவான எண்ணங்கள் குறைய ஆரம்பிச்சு விடும். அடுத்தது மன உறுதி இருக்காது. இந்த அளவுக்கான அப்புறம் எப்படி இருக்கும், ஒரு உறுதியான ஒரு முடிவு எடுக்க முடியும். ஒரு வார்த்தை சொன்னா அது நீங்களே ஃபாலோ பண்ண மாட்டீங்க. சுயன்பம் அவ்வளவு தூரம் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விடும், மன உறுதி குறைய ஆரம்பிச்சு விடும். அடுத்தது குற்ற உணர்வு. நம்ம ஆற்றல் விரயம் பண்ணிட்டா
ஐயோ பண்ணிட்டுமே, ஐயோ பண்ணிட்டுமே, இல்ல நான் வந்து உறுதியா அதெல்லாம் நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை பார்த்துட்டு நல்லதுன்ட்டாங்களேன்னு சொல்லி மனசை தேர்த்திக்குதான் முடியும் ஒழி. ஆனா நமக்குள்ளே தெரியும் ஆற்றல் விரயம் பண்ணிட்டு நம்மளால ரோட்ல நடந்து போக முடியாது, கூனி குருவி கிழவனை போல போக வேண்டியதா இருக்கும் ஆச்சுங்களா. குற்ற உணர்வு அதிகரிச்சிரும், குற்ற உணர்வு தான் நமக்கே தெரியும் உணர்வுனால. அதை சாந்தப்படுத்துறதுக்காக சிலர் வந்து சுயன்பம் நல்லதும்பாங்க. அதை நீங்க உங்க அதை நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, உங்க மனசு வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க சொல்லியிருக்காங்கன்னு வேணா எடுத்துக்கலாம். ஆனா சத்தியமாக குற்றுணர்வு வரும், அந்த குற்றுணர்வு உண்மையான குற்றுணர்வு. ஏன்னா உயிரை இழந்ததற்கான, தன்னுடைய உயிரை தானே இழந்ததற்கான பிரம்மஹத்தி தோஷம் பண்ணா குற்றுணர்வு இருக்குள்ள அந்த மாதிரியே தான் இருக்கும். அடுத்தது மனதுல அசுத்தமும் அதிகரிச்சிரும், அடுத்தது வந்து குழப்பம் அதிகரிச்சிரும். ஏதாவது ஒரு வாழ்க்கையில ஒரு டெசிஷன் எடுக்க முடியும்னா முடியாது, குழம்பி 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 இது பண்ணலாமா வேண்டாமா, அது பண்ணலாமா இது பண்ணலாமா, இது வேண்டா வேணும், இந்த குழம்பி 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 கடைசியில எதுவுமே பண்ண வேண்டாம் விடு அப்படிங்கிற மாதிரி மனதளவுல குழப்பங்கள் அதிகரிச்சிரும். சரி, மனசுல இப்படி ஒரு வாழ்க்கை ஆயிடுச்சுன்னா சுயன்பம் பண்ணி பண்ணி உடம்புல அது ரிஃப்ளெக்ட் ஆகாம இருக்குமா? உடம்புல என்னென்ன மாதிரி பாதிப்பு வரும் அப்படின்னா, அது பாக்குறதுக்கு ஆரம்பிச்சல உடம்புல வலிமை போயிடும், உடம்புல எனர்ஜி தி ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும். நான் இவ்வளவு சாப்பிட்ற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கூட எனர்ஜியே இருக்காது, எனர்ஜி அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிரும். பிரம்மச்சரிய ஒழுக்கத்திலிருந்து தவறி சுயன்பம் பண்ணிட்டு இருந்தா. அடுத்தது பிராணசக்தி இருக்காது, பிராணம்னா உயிராற்றல், உயிராற்றல தான் நம்ம விரயம் பண்ணிடுறோமே, அப்போ அந்த உயிராற்றல் சுத்தமா இருக்காது. அடுத்தது ஆயுள் குறையும், லைஃப் ஸ்பேன் ரொம்ப குறைஞ்சிட்டு வரும். இந்த இதுக்கு பல உயிரினங்கள் இருக்கு, பல உதாரணங்கள் இருக்கு, நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்களை பேசியிருக்கிறோம். லைஃபுக்கும் உயிரணுக்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. அப்போ இனப்பெருக்க செயல்பாடுகள் அல்லது சுய இன்பம் குறிப்பா விரயம் பண்ணிட்டே இருக்கீங்க, நம்மளுடைய வாழ்க்கையை தான் நம்ம குறைச்சுக்கிறோம். அடுத்தது குண்டலினி சக்தி, ஆக்னி துரியங்கள்ல உணர்வு அப்படின்னா என்னன்னே தெரியாது, அப்படின்னா என்னன்னே தெரியலன்னா அது எவ்வளவு கொடுமை, அது ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை, உங்களுக்கு ஒரு ஒளியே இல்லாத மாதிரி வாழ்க்கை. அப்போ உடலில் உடல் அளவில் பலம் குறைஞ்சு நமக்கு ஸ்பிரிச்சுவல்ல இருந்து எல்லா விதத்திலயும் பாதிப்பு வருது. தீட்சையெல்லாம் கிடைச்சா உணர்வே கிடைக்காது சுய இன்பம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒருவேளை தீட்சை கிடைச்சா கொஞ்ச நேரம் கிடைக்கும் அப்புறம் உணர்வு இருக்காது. இந்த மாதிரி வந்து குண்டலினி ஆற்றல் அப்படிங்கறது அதனுடைய பேஸே வந்து நம்முடைய உயிரணுக்கள் தான், சுயன்பம் பண்ணிட்டா அது கிடைக்காது. அடுத்தது சக்கரங்களின் செயல்பாடுகள் பாதிக்கும், நம்முடைய குண்டலினி சக்கரங்கள் வந்து ஒரு ஒரு சக்கரமும் ஒரு குறிப்பிட்ட வகையான மனநிலைகளையும் உடல் பிசிக்கல் பாடியிலையும் பல்வேறு விதமான கண்ட்ரோல்ஸ் இருக்கு. அப்போ அதனுடைய செயல்பாடுகள்ல பாதிப்பு வரும்போது நோய் நொடிகள் ஸ்பீடா வர ஆரம்பிச்சிடும், நோய்கள் சீக்கிரமா உடலை தாக்க ஆரம்பிச்சிரும். அடுத்தது நரம்பியல் பாதிப்பு ஆச்சுங்களா, இந்த நரம்பு உடம்புல 72,000 நாடிகள் இருக்கும் சூட்சும தேகத்துல, சாதாரணமாகவே இந்த நரம்பு தொடர்பான நோய்கள் வந்து தொடர்ந்து வரும், இந்த நோயின்ட்டு இல்ல அந்த நோயின்ட்டு இல்ல, உடம்பு பலவீனமா இருந்தா எல்லா வகையான நோயும் வர ஆரம்பிக்கும். ஒரு பலவீனமா ஒரு ஆடு சுத்திட்டு இருந்தா சுத்தி இருக்கிற நரிகளுக்கு கொண்டாட்டம் தானே, அந்த மாதிரி நம்ம பலவீனமாயிருவோம், பலவீனமானா எல்லா வகையான நோய்களும் வர ஆரம்பிச்சிரும். அப்புறம் நேர்மையா இருக்க மாட்டோம் ஆச்சுங்களா, நேர்மை, ஏன்னா வீக்னஸ்ஸா இருக்கும்போது சிங்கம் மாதிரியா வாழ முடியும், நிறைய போலதான் எப்போ வாய்ப்பு கிடைக்கும், எங்க ஒரு நேர்மையா நான் வந்து கரெக்ட், நான் வந்து இந்த வார்த்தை சொல்லியிருக்கேன், இந்த வார்த்தையை நான் காப்பாத்துவேன், இந்த மாதிரியான ஒரு ஒரு நேர்மை அப்படிங்கிறது நான் சமூகத்துல குறைஞ்சிட்டே வரும். இப்ப அதுதான் நடந்துட்டு இருக்கு, இந்த காலகட்டங்கள்ல எவ்வளவு ஏமாற்றம், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு தூரம் வந்து மக்கள் ஒருத்தர் ஒருத்தர் ஏமாற்றுறது சீட் பண்றதுக்கு என்ன காரணம்னா இந்த உயிர ஆற்றல விரயம் பண்ணிட்டு இருக்கிறது. சுய இன்பம் அதிகமா பண்ண பண்ண பண்ண, அது நல்லது நல்லதுன்னு பண்ண பண்ண பண்ண, சமுதாயத்துக்குள்ள ஒரு தர்மம் அப்படிங்கிறது ஒழுக்கம் அப்படிங்கிறது இல்லாம போயிடும். அதன் மூலமா நம்மளும் பலவீனம் அடைஞ்சு எல்லாருமே பலவீனம் அடைகிற சூழ்நிலை வரும். ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை நம்மளால கடைபிடிக்கவே முடியாது, எல்லோரும் எல்லோருக்கும் துரோகம் பண்ணிட்டே போயிட்டு இருந்தா அங்க எங்க அமைதி இருக்கும், நல்லொழுக்கமே இல்லாமல் ஒரு அமைதியற்ற நிலை வரும். ஆன்மீகத்துல முக்தி அடைதல் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கே போக முடியாது, ஆகினை உணர்வே வரலைன்னா அப்புறம் எங்க போய் முக்தி நிலைகளை போறது, மிருகத்தை போல இந்த பிறவியை வீணாக்கி ஒரு ஒரு வாழ்க்கை தான் வந்து சேரும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. திரும்ப திரும்ப செத்து 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 வாழ்ற வாழ்க்கை, சாப்பிடுவோம் ஆற்றல் விரயம் ஆகிட்டா சும்மா இருக்காது, அப்புறம் போய் அதை சாப்பிடு இதை சாப்பிடு இந்த இது பண்ண அது பண்ணுன்னு காசு இருக்குதுன்னு அதை செலவு பண்ணி சாப்பிட்டு மறுபடியும் அதை ஆற்றல் கொஞ்சம் உற்பத்தி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், மறுபடியும் டேப்பை திறந்துட்டா தண்ணி போற மாதிரி டேங்க்ல தண்ணி நிறைய நிறைய நீக்கி விட்டு நீக்கி விட்டு செத்து 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 வாழ்ற ஒரு வாழ்க்கையா இருக்கும். அது மூலமா என்ன ஆகும், உடம்பு அதிகமா வேலை செஞ்சு செஞ்சு நரம்பியல் பாதிப்பு எல்லா வகையான பாதிப்பும் வந்துட்டே இருக்கும், தவமே செய்ய முடியாது, ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்து தியானம் பண்றதுனா கூட சுத்தமா முடியாது,
அடுத்தது சமாதி நிலை அப்படிங்கிறது சுத்தமா கிடைக்காது, சம ஆதி நிலையே இருக்காது, மனதளவிலும் நிம்மதி போயிருது, தவமும் பண்ண முடியாது, குண்டலினி ஆற்றலும் ஆக்டிவேட் ஆகாது, எல்லா விதமான ஆன்மீக ரீதியான முன்னேற்றங்கள்லையும் தடை வர ஆரம்பிச்சிடும். பிரம்மசரீரத்துல சுத்தமா ஏன்னா சுயன்பம் பண்ண பிரம்மசரீரம் இல்லைன்னு அர்த்தம், ஒன்றும் பண்ண முடியாது, ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது அடைய முடியாது, இந்த பிறவி வீணாயிரும் ஆச்சுங்களா. அதனாலதான் தயவு செஞ்சு ஒரு 48 நாள் பிரம்மசரீரத்துல உறுதியா வரணும், நம்மோடு இணைஞ்சு வந்துட்டு இருக்கீங்க சகோதரர்களே, உறுதியா கடந்து வரணும் அப்படின்னா இந்த சுய இன்பம்ங்கிற கொடூர் அற குறைஞ்சபட்சம் வாழ்க்கை துணை இருக்கு, குழந்தைக்காக முயற்சி பண்றீங்க ஓகே, வாழ்க்கை துணை இருக்கு, அவங்க இன்பத்துக்காக நீங்க ஆற்றல் கொடுக்குறீங்க அது கூட ஓகே, சரி என்ன பண்றது கடமைன்ட்டு. ஆனா சுய இன்பம்ங்கிறது எவ்வளவு பெரிய கொடூரம், அது பல்வேறு விதங்களை நம்மளை நாசமாக்கி, குடும்ப வாழ்க்கையும் நாசமாக்கி, யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத விஷயம் அப்படிங்கறது புரிஞ்சுக்கோங்க. சரி அடுத்தது சமுதாயத்துல என்னதான் ஆகுது, நான் இப்ப அதுலயும் சேர்த்து சொன்னேன், இருந்தாலும் அதை கொஞ்சம் தனியா எடுத்து வச்சிருக்கேன், அதையும் நான் படிக்கிற பாருங்க. சமுதாயத்துல ஒழுக்கம் குறைஞ்சிடும், கணவன் இப்ப டிவோர்ஸ் எவ்வளவு வேகமா அதிகரிச்சிருச்சு பாருங்க, சமுதாயத்துல ஒழுக்கம்ங்கிறதே குறைஞ்சிடும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்கறதும் குறைஞ்சிடும், ஒருத்தர் கணவன்னா கணவன் மேல ஒரு ஒரு பிரியோ, மனைவினா மனைவி மேல ஒரு பிரியோ, அவங்க ரெண்டு பேரும் ட்ரூவா இருக்கிறது, இந்த மாதிரியான எந்த கமிட்மெண்ட்ஸுமே இல்லாம ஒரு மாதிரியான உலக சுழல் வேகமா வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம கோயிலுக்கு போனா கூட தரிசனமே கிடைக்காது, அது மாதிரி நிறைய நடக்க ஆரம்பிச்சிடும். சமுதாயத்துல நல்ல விஷயங்கள்ல இருந்து நம்ம ரொம்ப விலகி விலகி போக ஆரம்பிச்சிருவோம், இந்த மாதிரியான இந்த கோவில்கள் போறதுக்கு இந்த நடைபயணம் போறது எதுக்குமே முடியாது, முடியாது, வாய்ப்பு கிடைக்கும் இறைவனே வந்து உங்களை தூக்கிட்டு போறதுனால முடியாது, இந்த சுய இன்பம்ங்கிறது அவ்வளவு பெரிய நம்மளை பலவீனம் பண்ணி விட்டுரும். சரி இது ஓகே, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சதை பார்த்துட்டும் இருப்பீங்க இந்த அனுபவங்களை. நார்மலா ஆன்மீக ரீதியில என்னென்ன பாதிப்பு வருதுன்னு பார்த்தா, இறைவனின் ஆசீர்வாதம் குறையும், எல்லாம் வல்ல இறைவன் நம்மை வழி நடத்தி, நமக்கு ஒரு விதின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, விதி ஒரு மனுஷன் பிறக்கறதுக்கு முன்னாடியே அவனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் படைச்சதுக்கு அப்புறம் தான் இறைவன் அவனை பிறக்க வச்சிருக்கிறாருன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, பல்வேறு மதங்கள் அந்த மாதிரி இருக்கு, அதே குறைஞ்சிரும். ஏன்னா இறைவனையே நம்ம காப்பாத்தாம விரயம் செஞ்சதுனால இறைவனின் பிளஸ்ஸிங் கிருபை பல்வேறு விதங்கள்ல பேர் சொல்லலாம், அந்த இறைவனோடு இருக்கிற அந்த கனெக்டிவிட்டி சுத்தமா குறைஞ்சிரும். அடுத்தது ஸ்பிரிச்சுவல் முன்னேற்றம்ங்கிறது சுத்தமா இருக்காது. அப்புறம் நமக்கு வந்து பிரம்மஹத்தி தோஷம்ங்கிறது பீடிக்கப்பட்டுரும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து சாபம் வாங்கிய மனிதர்களாக தான் சுத்திட்டு இருப்போம். அது வந்து நிவர்த்தி ஆகணும் என்றால் குறைஞ்சபட்சம் 3 மண்டலமாச்சும் பிரம்மச்சரியத்தில் நிலைக்கணும், அந்த சேலஞ்சு தான் நம்ம இப்போ எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ இது பிரம்மஹத்தி இருக்கிற தோஷங்கள்லேயே கொடூர தோஷம் என்னன்னா பிரம்மத்தை ஹத்தி பண்ற தோஷம், அதை தான் நம்ம சுய இன்பத்து மூலமா பண்ணிட்டு இருக்கிறோம். அது வந்து நமக்குள்ள இருக்கிற பிராணனை, நமக்குள்ள இருக்கிற உயிர்களை, ஒரு பிரம்மா உயிர்களை படைப்பார் கரெக்டா, நம்முடைய தொப்புள் குழியில நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரத்துல பிரம்மா உயிர்களை உயிரணுக்களை படைக்கிறாரு, அதை நம்ம ஹதம் பண்றோம், வதம் பண்றோம், அது என்ன ஆகுது நமக்கு தோஷமா மாறும். அது இறைவன் பிரம்மஹத்தி தோஷம் வாங்கின இந்திரன் வந்து முகப்பொலிவெல்லாம் இழந்து கடைசியில போய் எங்கேயோ ஒரு ஆத்தங்கரையில ஒளிஞ்சு யாரை சந்திக்க முடியாம ஒரு தாமரை இலையில போய் பல வருடங்கள் தவம் பண்ணதெல்லாம் கதைகள் இருக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சதுனால. அந்த மாதிரி 12 வருஷமே என்னமோ தவம் பண்ணதான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி உயிராற்றல் விரயம் பண்ணிட்டு சீரழிச்சவங்க, உடம்ப சீரழிச்சவங்க 10-12 வருஷம் வந்து தவத்துல இருக்கிற மாதிரி எல்லாருக்கிட்டே ஒளிஞ்சொழிஞ்சு தவத்துல இருக்கிற மாதிரி சூழல் வந்து சேர்ந்துரும். அதனால உறுதியா பிரம்மசரிய ஒழுக்கத்துல உறுதியா வாங்க, வாழ்க வளமுடன். சரி அடுத்தது வந்து கர்ம வினைகள் அப்படின்னு சொல்றாங்க. கர்ம வினைகள் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் பல்வேறு இடங்கள்ல சொல்லியிருப்போம், எல்லா கர்மம் எல்லாமே முன்னாடியே எழுதி வச்சிருக்கு. ஸோ அது சம்பந்தமா நம்ம சுய இன்பம் பண்றதுனால என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். கர்ம வினைகள் சேர ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா, அதாவது ஒரு பாவங்கள் சேர ஆரம்பிச்சிடும், சுய இன்பம் பண்ணிட்டு இருந்தா கர்ம வினைகள் சேர்ந்துடும். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயத்தை செய்ய மாட்டோம், செய்யாம இருப்போம். அப்ப என்ன ஆகும், செய்ய வேண்டியது செய்யாம இருந்தா அப்புறம் நமக்கு தேவையில்லாத லோடு எச் ஆகிட்டே வரும், கர்ம வினைகளின் லோடு எச் ஆகிட்டே வர ஆரம்பிச்சிடும். அப்ப கர்ம வினைகள் அப்படிங்கும் போது ஒண்ணும் இல்லைங்க, சாதாரணமா ஒரு ஒரு விஷயம் நடக்கணும்னு இருக்கும், அது நடக்க வேண்டிய விஷயத்த உங்களுடைய சுய இன்பங்கிற பழக்கத்தினால நீங்க பலவீனம் ஆயிட்டீங்கன்னா உங்க மேல இன்னொரு லோடு வந்துடும், கமிட்மெண்ட் எச் ஆகிட்டே வந்து கர்ம வினைகள் எச் ஆகி நோய் நொடிகள் பெருக ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா நேர்மையா இருக்க மாட்டோம், பிறவி சுழற்சி நீடிச்சுட்டே இருக்கும், பிறவி சுழற்சியா என்ன செத்து செத்து பொழைச்சிட்டே இருப்போம், இந்த வாழ்க்கையை இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி பல்வேறு விதங்கள்ல சுய இன்பம் பண்ணிட்டு இருக்கிறதுனால பல்வேறு கேடுகள் இருக்குதுங்க அன்பான சகோதரர்களே. இறைவனின் அருளினால் நமக்கு இந்த ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கு, இதை புரிஞ்சுக்கணும் சரிங்களா. சரி சுய இன்பம் பண்றதுனால வர்ற கேடுகளை
சில குருமார்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நான் படிக்கிற பாருங்க. விந்து சக்தியை காப்பவனே தன்னுடைய சித்திகளை காத்து கொள்ளுவான். யார் சொல்றாரு? திருமூலர். ஆச்சுங்களா? விந்து சக்தி இல்லைன்னா உனக்கு ஒண்ணுமே கிடையாது, உன்னால எதுவுமே சாதிக்க முடியாது, சித்துக்கள் வராது, மூடர்களை போல ஒரு வாழ்க்கை வந்துடும் திருமூலர் சொல்லியிருக்காரு பல்வேறு பாடல்கள். ஆச்சுங்களா? அடுத்ததாக பதஞ்சலி என்ன சொல்லியிருக்காருன்னா, காமத்தை வென்றவனே உண்மையான யோகி. காமத்தை யார் ஜெயிக்கிறாங்களோ அவன் தான் உண்மையான யோகி. அடுத்ததாக திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? திருவள்ளுவர் எவ்வளவு பாடல் சொல்லியிருக்காரு? புலன்களை அடக்குபவனே உண்மையான வீரன். எவ்வளவு அழகா சொல்லியிருக்கு, அந்த அஞ்சு புலன்கள் மூலமா வலி இந்த ஆற்றல் விரயம் பண்ணி அதனுடைய ஆசைக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறவன் யாரு? கோழைதான் அப்படி பண்ணுவான். புலன்களை அடக்குபவனே உண்மையான வீரன். சரி, அடுத்தது ஆதிசங்கரர் என்ன சொல்லியிருக்காரு? உடல் இன்பங்களில் மூழ்குபவன் ஆன்மீக பாதையில் முன்னேறவே முடியாது. என்ன, உடல் கொடுக்கிற இன்பத்துக்குள்ள போய் மூழ்கிட்டு இருக்கிறவன் ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறவே முடியாது, ஆதிசங்கரர். அடுத்தது யோக வசிஷ்டத்துல என்ன சொல்லியிருக்கு? மனதை அடக்குவதே உண்மையான தவம். மனசு அந்த இன்பத்து பின்னாடி ஓடிட்டு இருக்கிற அந்த அந்த அதுதான் ஆசை, இன்பத்து பின்னாடி ஓடிட்டு இருக்கிற இந்த மனசை அடக்குறது மட்டும்தான் உண்மையிலே நல்ல தவம், எம்டினஸ் தவம், சிவநிலை. ஆச்சுங்களா? அதுக்குதான் எவ்வளவு பயிற்சிகள் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. புத்தர் என்ன சொல்லியிருக்காரு? இந்திரியங்களை வெல்பவனே உலகை வெல்வான். இந்திரியங்களை வெல்பவனே உலகை வெல்வான். இதெல்லாம் பொன்மொழிகள், நல்லா பதிவு வச்சுக்கோங்க, வாழ்க வளமுடன். அடுத்து திருநாவுக்கரசர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்ப்போம். காமம் என்னும் தீயை அறிவு என்னும் நீரால் அணைப்பவனே ஞானி. ஆச்சுங்களா? காமங்கிற தீய அறிவுங்கிற தண்ணி ஊத்தி அணைச்சா மட்டும்தான் அவன் ஞானியாவே வர முடியும், வாழ்க வளமுடன். அடுத்தது விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு? உடல் இச்சைகளை வென்றவனே உண்மையான சன்னியாசி. உடல் இச்சைப்படுது இல்லைங்களா, இதையெல்லாம் ஜெயிக்கிறவன் தான் உண்மையான சன்னியாசின்னு திரு விவேகானந்தர் சொல்றாரு. தியாகராஜ சுவாமிகள் என்ன சொல்லியிருக்காருன்னா, விந்தை காப்பவனே வீரன், விந்தை இழந்தவனே இறந்தவன் கோழை. விந்து சக்தியை காப்பவனே உண்மையான வீரன். யாரு? தியாகராஜ சுவாமிகள் சொல்லியிருக்காரு. அடுத்தது ரமண மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு? காமத்தை ஜெயிப்பவனுக்கே மோட்சம்னு சொல்லியிருக்காரு. யாரு? ரமண மகரிஷி. காமத்தை ஜெயிச்சவனுக்கே மோட்சம் அப்படின்னு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் என்ன சொல்லியிருக்காரு? புலன் இன்பங்களை துறப்பவனே உண்மையான துறவி. யாரு? ராமகிருஷ்ண பரமஹம்சரு. புலன் இன்பங்களை எல்லாம் துறப்பவன் தான் உண்மையிலேயே ஒரு துறவி. சுவாமி விவேகானந்தர் மறுபடி சொல்றாரு, மனதின் ஆசைகளை அடக்குவதே உண்மையான யோகம். ஆச்சுங்களா? அடுத்தது யோகானந்தர், உடல் இன்பங்களை வெறுப்பவனே ஆன்மீக பாதையில் முன்னேறுவான். உடல் இன்பங்களை வெறுக்கணும், புரிஞ்சுதுங்களா? இந்த சுய இன்பத்து மேல அதை இன்பம்னு பார்க்க கூடாது, அதை வந்து வெறுக்கணும். அது வெறுக்கிற மனநிலை வந்துருச்சுன்னா அவன் தான் ஆன்மீக பாதையில அடுத்த ஸ்டெப் எடுத்து முன்னால போக முடியும். அடுத்தது அகத்தியர், காமத்தை வென்றவன் காலனையும் வெல்வான். பாருங்க, அகத்தியர் என்ன சொல்லி, காமத்தை ஜெயிக்கிறவன் யமனை கூட ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறாரு. திருமூலரும் அதை பத்தி சொல்லியிருக்காரு அந்த மாதிரி. அடுத்தது போகரு, விந்து சிந்தாமல் காப்பவனே சித்தன். எப்படிங்க போகர் எப்படி சொல்றாரு பாருங்க, விந்து சக்தியை சிந்தாமல் காப்பவனே சித்தன், வாழ்க வளமுடன். சிவானந்தர், புலன்களை அடக்குவதே பிரம்மச்சரியம். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, காமத்தை வென்றவனுக்கே கடவுளின் காட்சி கிடைக்கும். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, காமத்தை வென்றவனுக்கே கடவுளின் காட்சி கிடைக்கும். தாய்மானவர் சொல்லியிருக்காரு, உடல் இச்சைகளை வென்றவனே உண்மையான ஞானி. தாய்மானவர் என்ன சொல்றாரு? உடல் இச்சைகளை வென்றவனே உண்மையான ஞானி. அடுத்தது திருமூலர் சொல்றதுக்கு மறுபடி வருவோம், விந்து சக்தியை காப்பவனே வீரியமான மனிதன், விந்து சக்தியை காப்பவனே உயர்ந்த மனிதன், விந்து சக்தியை காப்பவனே நாதன். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது யோகிராம் சரத்குமார் அப்படிங்கிறவரு, காமத்தை வென்றவனே கடவுளை அடைவான். புரிஞ்சுக்கோங்க, காமத்தை வென்றவனே கடவுளை அடைவான். குருநானக் என்ன சொல்லியிருக்காரு? புலன்களை அடக்குவதே புனிதம். குருநானக் என்ன சொல்றாரு? புலன்களை அடக்குவதே புனிதம். அடுத்தது விந்து சக்தியை காப்பவனே விவேகி. யாரு? பட்டினத்தார் சொல்லியிருக்காரு, விந்து சக்தியை காப்பவனே விவேகி. அடுத்தது மகாவீரர் என்ன சொல்றாரு? புலன்களை அடக்குவதே புனிதம் சொல்லியிருக்காரு. சாய்பாபா என்ன சொல்லியிருக்காரு? காமத்தை வென்றவனே கர்மத்தை வெல்வான். இந்த கர்ம வினைகளை எல்லாம் யாருனால ஜெயிக்க முடியும்? முதல்ல காமத்தை ஜெயிக்கணும், அப்பதான் ஜெயிக்க முடியும். அடுத்தது நாமதேவர், புலன்களை அடக்குவதே பரமதவம், பரமபதம். ஆச்சுங்களா? யார் சொல்றாரு? நாமதேவர் வந்து புலன்களை அடக்கும் போதே நம்ம தவ நிலைக்கு வர ஆரம்பிச்சிருவோம், பரம பதம் அடைய ஆரம்பிச்சிருவோம். அடுத்து தியாகராஜர் மறுபடியும் சொல்றாரு, உடல் இச்சைகளை வென்றவனே உண்மையான பக்தன். யார் கடவுளின் உண்மையான பக்தன்னா,
ஐயோ சாமி சாமின்னு கன்னத்துல போட்டுட்டு அப்படியே நடிப்பு காட்டிட்டு இருக்கிறவன் எல்லாம் பக்தன் இல்லை. ஏன்னா தனக்குள்ள இருக்கிற உயிராற்றலை இழந்ததுக்கு அப்புறம் கடவுள் மேல பக்தி வச்சிருக்கிறன்னா அது போலி பக்தி. தியாகராஜர் சொல்றாரு, உண்மையிலே யார் பக்தன்னா, யார் பக்தி அப்படின்னா, யார் வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலே இறை பாதையில போயிட்டு இருக்காங்க, கற்பு ஒழுக்கத்தோடு இருக்காங்கன்னா, சுய இன்பத்துக்குள்ள சிக்காம இருக்கிறவங்க தான். வாழ்க வளமுடன். அகத்தியர் இன்னும் சொல்றாரு, விந்து சக்தியை காப்பவனே விஞ்ஞானி. எப்படி சொல்றாரு பாருங்க, விந்து சக்தியை யார் காப்பாத்துறாங்களோ அவன் தான் உண்மையான விஞ்ஞானின்னு சொல்றாரு அகத்தியர். அடுத்தது மீராபாய், பெண்கள். மீராபாய் சொல்றாங்க, காமத்தை வென்றவனே கடவுளின் அன்புக்கு பாத்திரம் ஆவான். மீராபாய் என்ன சொல்றாங்க, காமத்தை வென்றவனே கடவுளின் அன்புக்கு பாத்திரம் ஆவான். அடுத்தது கபீர்தாஸ், கபீர்தாஸ் என்ன சொல்றாரு, புலன்களை அடக்குவதே புனித வாழ்க்கை. சாதாரண மனித வாழ்க்கை, மிருக வாழ்க்கை, மனித வாழ்க்கையிலிருந்து தாண்டி புனிதமான ஒரு வாழ்க்கைக்கு வரணும்னா இந்த அஞ்சு புலன்கள் வழியில ஆபாச விஷயங்களுக்குள்ளெல்லாம் போய் சிக்காம இருக்கணும். வாழ்க வளமுடன். அடுத்தது பாபாஜி என்ன சொல்லியிருக்காரு, உடல் இன்பங்களை துறப்பவனே உயர்ந்த ஆன்மா. உடல் இன்பங்கள் நல்லதுன்னு சொல்றவன் உண்மையான உயர்ந்த ஆன்மாவே கிடையாது, அழுக்கு பிடித்த ஆன்மா. பாபாஜி என்ன சொல்றாரு, புலன் இன்பங்களை துறப்பவனே உயர்ந்த ஆன்மா. அடுத்தது பொய்யாமொழி புலவர் சொல்லியிருக்காரு, விந்தை காப்பவனே வித்தகன். விந்தை காப்பவனே வித்தகன். அன்னை தெரசா கூட என்ன சொல்லியிருக்காங்க, காமத்தை வென்றவனே கருணையின் உருவம். காமத்தை வென்றவன் யாரோ அவனே கருணையின் உருவம். இந்த மாதிரி உலகத்துல இருக்கிற நம்முடைய மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு, சுய இன்பம் பண்றது ஒரு கிரைம்னு சொல்லியிருக்காரு. இது போல குரு வேதாத்ரி மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு, நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி நம்முடைய விந்து சக்தியின் அளவையும் அதனுடைய தரத்தையும் பொறுத்து அமையும்னு சொல்லியிருக்காங்க. இது போல நம்முடைய திருமூலர் சித்தர் எல்லாம் இதுதான் எல்லாமே அறிந்து விந்துஜெயம் போன்ற பயிற்சிகளை எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே நம்முடைய வகுப்புகளையும் நம்ம போட்டிருக்கோம். வாய்ப்பு இருப்பவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள், அதே சமயத்துல பிரம்மச்சரியத்துல நிலைக்கிறத உறுதியா எடுத்துக்கோங்க. இந்த சுய இன்பத்தை பற்றி, இதனால் வர்ற கேடுகளை பற்றி சொல்லிக்கொண்டே இருந்தால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நம்ம வந்து இந்த 17வது நாள் சேலஞ்சில வந்திருக்கிறோம். இதனுடைய கேடுகளை ஆழமா உணராமல் நம்ம பிரம்மச்சரிய பயணத்துல இருக்கிறோம்ட்டு நான் இழந்தேன்னா இன்னைக்கு நான் தவறிட்டேன் இன்னைக்கு நான் தவறிட்டேன்ட்டா, நாமளா இன்பத்துக்கு பின்னாடி போனதுனாலதான் தவறிடுறோம். இவ்வளவு கேடுகள் இருக்கு. இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்க. உங்க நண்பர்கள் சகோதரர்கள் யாராச்சும் இருந்தா ஒரு ஃப்ரெண்ட்லியா வாயும் இதெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்கள பாக்கட்டும், அவங்க கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு நீங்க உதவி செய்ய முடிஞ்சா பண்ணுங்க, சரியா? நான் ஒண்ணும் சொல்லல, ஆனா நல்ல விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணி அவங்க வாழ்க்கையும் முன்னேற்றம் அடைஞ்சா, அது உங்களால முன்னேற்றம் அடைஞ்சிச்சுன்னா, இது இவ்வளவு யோகிகள் சொல்றாங்களே, நான் சொல்றேன்ட்டு என்னை திட்டலாம் கமெண்ட்ஸ்ல வந்து, அது பெருசு பெருசுன்னு இவ்வளவு யோகிகள் நமக்காக சொல்லி வச்சிருக்கிறாங்களே. அன்னை தரசால இருந்து, மகாவீரர்ல இருந்து, திருமூலர்ல இருந்து, போகர்ல இருந்து, குரு வேதாத்ரி மகரிஷியிலிருந்து, பாபாஜியிலிருந்து, எல்லாரும் சொல்றாங்களே. ஒரு 48 நாள் நினைச்சுதான் பாக்கலாமே, ஒரு 48 நாள் சேலஞ்சில் இருந்து பாக்கலாமே, 90 நாள் சேலஞ்ச் ஃபாலோ பண்ணி பாக்கலாமே. இவ்வளவு யோகிகள் சொல்றாங்களே, எவ்வளவு கேடுகள்னு பாத்துட்டோம். இது இதிலிருந்தெல்லாம் தப்பிக்கணும்னு இத்தனை யோகிகள் சொல்றதையும் பாத்துட்டோம். இது எல்லாம் உங்க இதையெல்லாம் நான் சொல்றதை நீங்க பாத்துட்டு இருக்கிறது உங்களுக்குள்ள இருக்கிற சிவமே தான் பாத்துட்டும் இருக்குது. தப்பிச்சுக்கோங்க, உஷாரா இருந்துக்கோங்க. இறைவனை நீங்க காத்தீங்கன்னா இறைவன் உங்களை காப்பாத்துவாரு. வாழ்க வளமுடன். சுய இன்பம்ங்கிறது இந்த வீடியோ பாக்குறதோட நிறுத்தப்பட்டாகணும் உங்கள் வாழ்க்கையில. உறுதியா ஆணோ பெண்ணோ உறுதியாயிக்கோங்க. வாழ்க வளமுடன். நம்ம நிறைய கேள்வி பதில்கள் இருக்குதுங்க, கொஞ்சம் தான் இருக்கு, அதனால அதை நம்ம நாளைய வீடியோல பாத்துக்கலாம். வாழ்க வளமுடன். Thank you.